ஒருவரை கொல்லுங்கள், கொள்ளையடி என்று ஊக்கம் கொடுத்தது யார் உங்களுக்கு? சக்கரதேவி சத்தியமா கொல்லலங்க. மூணு பேர் நாங்க கொன்னமா? கொல்லலங்க. இப்ப என்னையா சொன்னீங்க? அடிச்சா செத்து போனாங்க, இதுவரை கொல்லது கருத்தமா? எப்படியா சரி செத்தாகல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடுச்சாங்களாம். கண்டிப்பா உங்க கூட சொல்லிருக்கணும்ல. தாவி சக்கம்மா, மன நாடு விட்டு நாடு வந்த பராசக்தி சக்கரதேவி தாயை, உன்னை வணங்காதல்ல நாடு இல்லை தெய்வமே, உன்னை வணங்கி உன்னை வரலாற தொடுகின்றேன். இந்த கட்டப்பொம்மன் முருகா, திருச்செந்தூரா, செந்தில்குமாரா, செந்தூரானை தேவரி எந்தூரானும் வணங்காமடி பாண்டிய உன் கதையை தொடர்கின்றேன். பாதம்
சிறப்பு காமெடி அண்ணன் போதகுரு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய வீரம்பல் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் ஜெஞ்சியந்தரை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் என சாராகவும் எங்களை கலைக்குழு சாராகவும் நன்றி நன்றி என வணக்கம் வணக்கம் வணக்கம். எம்மதமும் சம்மதம், எதை போட்டாலும் ஏற்றுக்கிருவேன். கர்ச்சிப்பு நான் கோமணம் கட்டி குளிச்சுப்பேன், உனக்கு ஆகுமா? அப்போ அந்த பேச்சை விடு. பேசினார்கள் போய் வட்டிக்கு நெல் கேட்டோம், தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்க கோபம் தாங்க மாட்டோம், மூணு வேத்தையும் அடித்தோம். அடிச்சோம் வேணும்னா நீ
நாளைப்புல வந்து பாரு. நம்ம ரெண்டு மாசம் லீவு போட்டுருக்கு. ஆமா முடியாதுல, நடந்து வரும் சரியா வரும். அதனால தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. போய் நெல் கேட்டோம், தகவல் வார்த்தைகள் பேசினார்கள். மூவரும் கொலை செய்தோம். 136 பட்டி நெற்களையும் அழியாந்து ஓட்டப்படாதல் எடுத்திருக்கும். இதை அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்தோம் இருக்கிறார்கள். என்ன ஓரம் தெரியவில்லை. இன்னும் கிரிக்கெட் நாய்க்கு இருக்காரு, சுப்புல் நாய்க்கு இருக்காரு, கோடாங்கி நாய்க்கு இருக்காரு. எல்லா நாய்க்கையும் எதிர்பார்த்து பிறகு மகராசியாவை சந்திப்போம். சந்திப்போம். அப்படி போகும்போது கும்பேனுக்கு சொந்தமான இடத்திலே வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் முதல் காவல், இரண்டாம் கோட்டவாசலில் கரடிக்கு சமமான கருப்பனை வீரர் காவல், மூன்றாம் கோட்டவாசலில் படைக்கு தலைவது பாண்டிய வீரர் காவல். மூவரும் நெல்கேற்றம் தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்களை கோபம் தாங்கவில்லை. மூன்று பேரையும் அடித்தோம், கொன்றோம். 136 பட்ட நெல்களையும் கொள்ளையடித்து விட்டு வந்துட்டோம். இதை அறிவதற்காக எங்களது பெரிய மகாராஜா அழைக்கிறார். என்ன விவரம் என்றும் தெரியவில்லை. எனக்கு முன்பதாக வந்த எங்கள் மூத்த நாயக்கரை அழைத்து யோசனை கேட்டு பின் மகாராஜாவை எதிர்பார்ப்போம். அண்ணே வாங்க, உன்னே தான் போய் வாப்பு. இப்போ ஒருத்தர் வந்தார்ல, ஒரு வளர்த்தியான ஆள் வந்தார்ல, அவர் பேர் என்ன பேர் சொன்னார்? போதவுரா. சரி உக்கார். அவருக்கு யார் யார் அன்பளிப்பு கொடுத்தது? எல்லாரும் கொடுத்தீங்களா? இந்த 200 ஒருத்தர் கொடுத்தது யாரு? இருக்காரா? அவர் என்னமோ சொன்னார், இன்னைக்கு கால் மணியும் இன்னைக்கு அவனை காலை போடுறோம்னு. உக்கால் நீங்கள் வாடா, வெளியே வாடா. இன்னை தாட்டா இருக்கு உனக்கு வேடிக்கை. ஒரே வாங்கறது சரி. நீ வாங்கி என்ன செய்ய போற? நான் வாங்கி என்ன செய்ய போற? நான் வாங்கி நான் என்ன செய்ய? குடும்பத்துக்கு தான் போடுவேன். உன் பொண்டாட்டி பிள்ளைக்கா? பொண்டாட்டி இருந்தா தான் பிள்ளை இருக்குமா? பொண்டாட்டி பிள்ளைக்கானதே கேட்டேன். பொண்டாட்டி இருந்தா தான் பிள்ளை. என்ன பொண்டாட்டி இல்லாம குடும்பம் வாழலையா? ஏப்பா யாரு வாழலையா? யாரு வாழ்ந்திருக்குது? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா வாங்கி வாழ்ந்திருக்காருடா.
நாட்டுக்காக வாழ்ந்திருக்காருல்ல, அதே மாதிரி அவர் நாட்டுக்காக வாழ்ந்தாருடா, நான் என் வீட்டுக்காக வாழ்றேன்டா. இப்படி சொல்லி நீ கை கஞ்சியா கிடைக்க போற? எல்லாருக்குமே கை கஞ்சி தான. ஒரு நாளைக்கு சேவையில விஷயம் ஒரே போல நெல் கேட்டான். கேட்டான் எங்க போய் கேட்டான்? ஐயா பாளைய விட கரச விட நெல் கேட்டான். மந்திரமே கல்யாண கருவில காப்பல் நெல் கேட்டோம். அப்பே ஆயிரம் கம்பளம் நூறு பரிவாரம் அறுபத்தி நான்கு படை வீரர்களும் எல்லோரும் போய் நெல் கேட்டான். கேட்டா கேட்டான் எதுக்கு போய் கேட்டான்? அசித்த புடுங்க கேட்டா யார் முத்தா? ஆமா தகால வாத்தியார் பேசறாரு. பேசறார்கள் மூணு வெட்டிமா அடிச்சான். ஒரே யோரே ஒத்தியே அடி அடிச்சு சுண்டக்கா தூக்கிப்பட்ட மாதிரி எரிஞ்சிட்டு போயிருவே போறான். அடிச்சு புரியாது அடா? அடிச்சு புரியா? ஏ அடிக்க முடியாதா? நீ ஆம்பள ஒத்தக்கத்துக்கு நின்னு வாமடா. வாடா வாடா பாப்படா. வாடா வாடா. ஏய் அடிக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்? ஒத்தக்கத்துக்கு நிக்க தான் கூப்பிட்டேன். சண்டை கூப்பிடலை குட்டப்ப சமாளிக்கிறத கட்டிக்காரன்யா போடா தெங்கன பழ தெங்கன பழ. இன்னும் இந்த முகர கட்டிக்கு நான் ஒரு பொண்டாட்டி வாத்து கட்டி வச்சு எப்படி கொழிஞ்சுப்பட்டி மந்தையிலும் என் பொருள் காய்ச்சி வச்சு நடத்த போறேன். மூணு பேரும் செத்தாட போனாக மூணு பேருமே கண்ணை மூடினவங்க முழிக்க மறந்துட்டாங்கடா. கண்ணை மூடின முழிக்க மறந்துட்டாங்க. சரி காலக்குடுமைக்கு பிள்ளை பத்து கரெக்டா வண்டியில் பேர் வச்சவனே. காலக்குடுமைக்கு பிள்ளை பத்து கரெக்டா வண்டியில் பேர் வச்சவனா? மூணு பேருமே செத்தும் போறடா. சரி மூச்சு நிக்கலடா. சரி கண்ணமும் மூடலடா. மூணு பேருமே படுத்தவங்க எந்திரிக்க முடியலடா. போடா என் கவ குச்சிக்கு பிறந்தவளே. மூணு பேரும் ஜாகல மூணு பேர் மரணம் அடையில அடிச்சு அவங்களா செத்துட்டாங்கடா. அவங்களா செத்து போனாங்க. போடா மாமிய மசித்து புடிங்கி மருமம் எடுத்துட்டான் கொடுத்தவனே. என்ன அவ்வளவா நெடுங்கம்மா? என்ன கொழந்தையா மசித்து புடிங்கி கோமணம் கட்டி குடிச்சவனே. என்னடா பூர மயிரா சொல்ற? அப்படா நூத்தி முப்பத்தாறு நெத்தல் மகிழ்ச்சி வந்து ஓட்ட பிள்ளை கிடைக்கி இருக்கு. இது அறிவதற்காக பெரிய மகளாசி எதிர்பார்த்தோம் இருக்கிறார். என்ன விவரம் தெரியவில்லை. தெரியவில்லை. அழைத்து கேட்டால் கேட்டால் உள்ளபடி செப்பணும். செப்பணும். நான் பாதி செப்பறேன். நான் பாதி செப்பறேன். நான் மேல செப்பறேன். நீ கீழே செப்பு.
வருக வருக வருக. எனது அருமையமா கோடங்க நாயக்கர் அவர்களே, கண்ணுமணிக்கல் செய்வேண்டாலும் கப்பணத்தாருக்கு பொல்லாதலவா, தொண்ட குளிக்கல் செய்வேண்டாலும் தோற்கல வார்க்கல பொல்லாது, காப்பு கம்பளம் பேர் சொன்னார். அப்பேற்பட்ட வீரர்கள் எதற்காக அஞ்ச வேண்டும்? பாட்டாள் மக்கள் பஞ்சத்தை தடுக்கவும், உழைப்பால் மக்கள் உள்ளத்தை பூர்த்தி செய்யவும், ஏழை மக்கள் எம்பற்ற வாழவும், பறந்து கிடக்கும் பாரத நாட்டை ஒன்று சேர்த்து பாடுபட்டு கொண்டு வருகிறோம் மாமனவர்களே. வடக்கே கொத்து பல்லாரி தேசத்தில் இருந்து தென்னாட்டை நோக்கி வந்தாரா நமது முன்னோர்கள். அப்படி வந்த காலத்தில் வடக்கே பஞ்சங்கள் போனதாலும் சில இன துறவிகள் தொல்லை தாங்க முடியாத காலத்தினால் ராவோட ரவாக வடநாடை விட்டு தென்னாட்டை நோக்கி வந்தார்களா? வந்த காலத்தில் எங்கு வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள்? பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து நமது முன்னோர்கள் குடிபோகுந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி வாழும் காலத்தில் தான் காடு வெட்டி கட்ட தோண்டிய காலத்தில் இந்த கட்டப்போபன், எனது தம்பி ஊமத்தர பாண்டியன், எனது இன்னொரு தம்பி சிவத்தியா பாண்டியன் சொல்லக்கூடிய துறைச்சிங்கம் மூன்று பேரும் பிறந்தாமா, என சகோதரி ஈசுவரபடி என்ற பெண் நாலு பேரும் பிறந்தமா. அப்படி பிறந்த காலத்தில் காலையில் காடு வேட்டை மாலையில் முயல் வேட்டையாடுவது நம்முடைய குல வழக்கம். ஒரு நாள் தினம் வேட்டைக்கு போகும்போது ஏழு நாய்கள் சேர்ந்து ஒரு முயல் விரட்டி சென்றதா, அந்த ஒரு இடம் போன உடனே என்ன காரணமாக இருக்கலாம்? மண்ணு வீரமூர்த்திய மண்ணா இருந்ததுனால் தான் அன்று முதல் இன்று வரை வீரம்மாள் மண், நமது மண் பாஞ்சாலங்குறிச்சி மண். ஆகையினால் நமது பாட்டன் பாஞ்சாலன் என்று சொல்லக்கூடிய பெயரை இணைத்துக் கொண்டு பெயரிட்டோம். அப்படி வாழும் காலத்தில் ஆயிரம் கப்பல நூறு பரிவாரம் அறுபத்தி நான்கு படைத்தலைவர்கள் இவர் என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு இது எப்படியா? எப்படி மாமா? இவரங்க மேடையில் அவருக்கு மாப்பிள்ளை கட்டவமான அடித்துக் கொண்டிருக்கும் பூம்புழாவைச் சேர்ந்த கருப்பையா அவர்களுக்கு நமது வீரம்பல் தெய்வேந்திர அன்புள்ளத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கருவப்படுகின்றார்கள். இப்போ சொல்லுங்க இப்போ கதையா. எனக்கு பொன்னாடை பொருத்தி உற்சாகப்படுத்திய வீரம்பாலை சேர்ந்த கிராமத்தாருக்கும் இளைஞர்களுக்கும் எனது மைத்துனர் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி, நன்றிகள் தான். வணக்கம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அண்ணே, அவர் தம்பி, இன்னொன்னு சொன்னார் மாப்பிள்ள, இவர் தான் மூத்தவரா? அப்ப ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே? ஏய் கோடை நாய்க்கரி, அப்படி இருக்கும்போது அக்காலும் தங்கச்சியும் நீங்க கட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கரிசு குட்டார் சென்று வட்டிக்காவது மனதுக்காக நெல்லு வாங்கி வார்கள் தெரிவித்து எந்த வழியாக சென்றீர்கள், எப்படி நெல்லு கேட்டீர்கள், எப்படி கொண்டு வந்தீர்கள்? தாங்கள் தெரிவித்த வண்ணம் சொல்லு, இல்லை சொல்ல விடு. என்ன என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா கை மாத்தி கேட்டாரு. அடிச்சவர் உதிரம் பெருத்து குத்துறதுக்காக அது சிறு உளுதம் பெருமலையவே குறையும். ஆளை பார்த்து இட விடாத போட்டேன்னு பூனை எடுத்து போடுவேன். ஒரு பூனை கழட்டினா வருது
எப்பு நீ எந்த கோயிலுக்கு மாலை விட்டுருக்க? ஏவா இல்ல கேக்குற விஷயம் இல்ல, எந்த கோயிலுக்கு மாலை விட்டுருக்கேன்னு? நம்ம குலசாமி. எந்த சாமி? ஓம்புரா தானே வர்றேன். கட்டம் மகராஜ குலசாமி என்னது சக்கம்மா? அவர் குலதெய்வம் ஒன்று இருக்கு தெரியுமா? தெரியலையே. நீ சொல்லுது உண்மைதான். எனக்கு தெரியாது, இங்க இருந்து பார்த்தா அங்க தெரியாது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆறு நம்ம குலக்கடவுள் 500 ஏக்கர் அவர் பவேரலாக இன்னைக்கு இருக்கு தெரியுமா உனக்கு? 500 ஏக்கர்? ஆமா. நீ யாருக்கு மாலை போட்டிருக்க? முருகனுக்கு. என் பிள்ளையாருக்கு போட முடியாது. அவர் தம்பி தானே? அவர் தம்பி தான். சரி போய் நெல்லு கேட்டீர்கள். பதறவே இல்லையடா. சொல்லுங்க. என்ன தெரிவித்தார்? ஒன்றாக போய் ஒரு மாடு மட்டும் தனியா பிரிஞ்சிருச்சு. என்னடா எல்லா மாடும் ஒன்னா போகுது, இத ஒரு மாடு மட்டும் தனியா பிரிஞ்சு போகுது. நாங்கள 1000 கம்பளம் சுத்தி வளைச்சு ஓடி ஓடுறோமுங்க. அதுல அந்த ஒரு மாடு மட்டும் எனக்கு என்னாண்டு புழுத்திருந்துங்க. என்னது தெரியும் வேளாண்டி? சரி, வேளாண்டி வந்து எங்களுக்கு பேரழி முருகன்முளுங்க. உண்மைதான். ஒரே வேளாண்டி ராயப்பன் நமகராசா. அதற்கு என்ன தெரிவித்தார்? நம்ம வாசியில எந்திரியான்னு சொன்னமுங்க. வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. சரி, சுத்தி முத்தி பார்த்தாரு, ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு. எதவையா? கண்ணு ரெண்டையும்ங்க. வேளாண்டி கண்ணு. ஆமாங்க. மறுபடி சொலக்குல படுத்துட்டாருங்க. என்ன காரணம்? அந்த அளவுக்கு அதிகமா மத இருந்து போறவங்க. சரி, மறுபடி எழுப்புற. ஒரே வேளாண்டி எங்கட்ட போனாரு நையா நின்றா. இங்கயா அவர்களே போங்கடா மயிரே. யார பாத்தியா கேட்டார்? அதனால இன்னைக்கு நாள்ல சிறப்பான நாள் கிறிஸ்துமஸ் டே. நீங்க சொல்லுங்க. அதுக்காக அந்த திருவிழாவுக்கு ஒரு கடா குட்டி கட்டி போட்டிருந்தாங்களா, அந்த கடை அத்துக்கிட்டு ஓடி போச்சான். சரி, அதுக்கு போய் அந்த கடாயை வெட்டுங்க. என்ன வெட்டுறதா? இருங்க, சொன்னது யாரு? யார் வெட்டுறது? நான் குடுக்க மாட்டேன். என் மாமன் கடையை வந்து நாம அருமைய வெட்டுவனா? நீங்க வெட்ட கூடாதுங்க. நான் குடுக்க மாட்டேன். அப்ப அவ வெண்ட குளிக்க விடுறேன். குளிக்க விடுறீங்கயா? ஏய் ஏய் கேக்குது போச்சு, குளிக்கிருச்சு கடா. சரி, வேளாண்டி இடம் நெல்லு கட்டீர்கள். அப்பதாங்க நாங்க எவ்வளவு திருத்தி பார்த்தோம். ஏய் வேளாண்டி, நாங்களும் ஒண்ணுக்காவது மறுபடியும் நெல்லு கட்டீர்களா? என்ன
ஒருவரை கொல்லுங்கள், கொள்ளை அடி என்று ஊக்கம் கொடுத்தது யார் உங்களுக்கு? எப்படியா கண்டிப்பா கூட சொல்லிருக்கணும்ல. நீங்க பாஞ்சாலங்குறிச்சி வீரர்கள் எங்களுடைய தாய்மாமன்கள், உங்களோட சொல்லிட்டுதான் ஐயா நீங்க எங்களை அடிக்கிறீங்க, நாங்க சாக போறோம் சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து எங்களுடைய தாய்மாமன நான் அடிக்கிறத கத்திக்கிட்டேன். உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது யாரு? மந்திரியார். அப்படி என்றால் என் தம்பி அழைத்து வாருங்கள். தம்பி வரவை எதிர்பார்ப்போம். சென்று வாருங்கள்.